ஹாய், வெல்கம் டு பிகேஸ் சேனல். உலகத்தில் எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும், பணக்காராகணும், கோடீஸ்வரனாக இருக்கணும்ட்டு ஆசை இருக்கும். எதுவுமே இல்லை, டிகிரி வேண்டாம், காசு வேண்டாம். அப்படி இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் போதும், நம்மளால் பணக்கார ஆகலாம். ஆமாங்க, இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து அந்த வேர்ல்டு யங்கஸ்ட் பில்லியனர்ன்ற அவார்ட் டைட்டில் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து அவர் இதை சாதிச்சிருக்காரு. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு நார்மல் புவர் கிளாஸ் பேக்ரவுண்டில், ஒடிசாவில் எந்த அளவுக்கு பாவர்ட்டி இருக்கும் தெரியும், அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருந்து வந்தவர் தான் இந்த பில்லியனர். என்ன பண்ணார் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, அவர் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாரு, காலேஜ் போனார். ஸோ காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் ஆனார். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணுன்ற ஒரு தாட் வந்து அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஹோட்டல் போய் பார்த்தாரு. அந்த ஹோட்டல் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஹோட்டல் கட்டிகிட்டு இருக்கப்போ பெருசாக வந்து அதுக்கு வரவேற்பு இல்லை. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அந்த ஹோட்டலோட மேனேஜர், அந்த ஹோட்டலோடைய ஓனரை போய் பார்த்து மீட் பண்ணார். என்ன சொன்னாருன்னா, ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்தாரு, நான் வந்து உங்களுக்கு இந்த ஹோட்டல் வந்து நல்லபடியாக ரன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணார் அப்படி பார்த்தோன்னா, ஹோட்டலுக்குள்ளே போனார், சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணார். அழகாக எல்இடி பல்ப் வாங்கி போட்டார், பெட் ஸ்ப்ரெட் வாங்கி போட்டார், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சாரு. அதே மாதிரி ரூம் வந்து ரொம்பவே பிளசண்டாக மாத்திட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபோட்டோஸ் எடுத்து அதை ஆன்லைனில் போட்டார். ஆமாங்க, எதுவும் இல்லை, இதுதான் நம்மளுடைய ஓயோ ரூம்ஸ். ஸோ இப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு பிஸ்னஸ் தான் வந்து இந்த ஓயோ பிஸ்னஸ். ஸோ லேட்டர் ஆன் ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ரீசெண்டாக ட்ரம்ப் இந்தியா வந்தப்போ கூட அவரை கூப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. யார் அவர் என்ன கேட்குறீங்களா? ரிதீஷ் அகர்வால் ஃப்ரம் ஒடிசா, ஓயோவோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். ஸோ இப்போ அவருடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு ட்ரம்ப் கேட்குறப்ப அவர் சொன்னாராம், ஸோ க்ளோஸ் டு 40,000 ஹோட்டல்ஸ் வந்து அவர் அக்ராஸ் த குளோப் வச்சிருக்காரு அப்படின்னா. ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லை, யூஎஸ், பிரேசில், எல்லா கண்ட்ரிலையும் வந்து ஓயோ ரூம்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ அவர் கீழே யார் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 350,000 எம்ப்ளாயிஸ் வந்து அவர் கீழே ஓயோ ரூம்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஒரு ஹோட்டலில் வந்து அவருக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுனால அவருனால வேர்ல்டுலேயே 40,000 ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காரு. ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிக் செயின் இருக்கிறது எதுன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, ஓயோ ரூம்ஸ் தான். ஸோ ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட இல்லை, ரொம்ப புவர் பாவர்ட்டி லெவலில் இருக்க வந்தவர் தான் இந்த வேர்ல்ட் யங்கஸ்ட் ரிச் பில்லியனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரிதீஷ் அகர்வால். ஸோ இப்படி எஜுகேஷன் வேண்டாம், மணி வேண்டாம், பட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும் போதும், சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ நான் வந்து ஒரு இடத்துல கேட்ட ஒரு விஷயத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்ஸில் பெட் இருக்க பெட்ஸ், நாய்க்குட்டி இல்லை பூனை இந்த மாதிரி டாக் வளர்க்குறவங்க வந்து ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணார்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் கிட்டே போய் ரீச் பண்ணார். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு அங்கே இருக்கிறவர் வந்து அவருக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஸோ அவர் வந்து சொன்னார், இந்த நாயை வந்து டெய்லி வாக்கிங் கூட்டு போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். ஸோ அப்போ என்ன சொன்னார்னா, நீ வேணா என் நாயை வந்து டெய்லி வாக்கிங் கூட்டு போயிட்டு வா, காலையில ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, உனக்கு என்னன்னா அதுக்கு பே பண்ற அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதை கேட்ட அந்த பையனுக்கும் வந்து ஓகே, இது நல்ல ஐடியாவே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, டெய்லி வந்து காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி வந்து வாக்கிங் கூட்டு போனார். அப்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட நாயும் வந்து வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு அந்த பையன்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க், அந்த ஸ்பார்க் தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பையனுக்கு ஒரு பெரிய ஐடியா வந்தது, அதையே வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 100 வீடு இருக்குது அப்படின்னா, 50 வீட்டில் மினிமம் 50 வீட்டில் வந்து டாக் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போகணுன்றது தான் வந்து அவரோட பிஸ்னஸ். ஸோ அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அவரே வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ லேட்டர் ஆன் ஸ்டேஜில் அவரோட ஏரியா, அவர் வந்து ஒரு ஸ்லம்ல இருந்து வராரு, ஓகேவா? அந்த ஸ்லம்ல இருந்து வர அவர் என்ன பண்ணார்னா, அவங்க ஏரியாவில் இருக்க பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட், பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாய் வந்து வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு மாதம் வந்து மினிமம் வந்து 1,000 1,500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 1,000 ருபீஸ், ஸோ 50 வீடுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மந்த்லி வந்து அவருக்கு வந்து 50,000 கிட்ட வந்து ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அதை வந்து பார்ட் டைமாக பிஸ்னஸாக வந்து பண்ண ஆரம்பித்தார். ஸோ குட்டியாக ஒரு ஸ்பார்க், கொஞ்சம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் ஐடியா மட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஐடியா வச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, காசு சம்பாதிக்கிறதுக்கு இட் இஸ் நாட் அ பிக் டீல், ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும், நம்ம வந்து சக்சீட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லிட்டு
கிட்ட ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ ஆசைக்கும் பேராசைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆமாம், எல்லாருமே சொல்லுவாங்க நீ பேராசைப்படுற, நீ பேராசைப்படுற, நீ பேராசைப்படுற, பேராசைப்படலாம், தப்பு இல்லை. அதே டைம் அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இது என்ன கதை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பங்களா, அந்த பங்களாவில் வந்து அந்த பங்களா முதலாளி இருக்காரு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவருக்கு செல்லமாக வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பங்களாவில் இருக்க நாய்க்குட்டி வந்து என்ன பண்ணுன்னா, ஈவினிங் ஆச்சுன்னா அந்த கேட் கிட்ட போய் நின்று வெளியே வந்து வேடிக்கை பார்க்குமா. வெளியே இருக்க ரோட்ல இருக்க நாய்ங்களாம் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து வெளியே போயிட்டு சுத்திட்டு இருக்கும். ஸோ அந்த நாய்ங்களை வந்து இந்த பங்களாவில் இருக்க நாய் வந்து ஒரு வாட்டி பார்க்குறப்போ ரோட்ல இருக்க ஒரு நாய் வந்து பேசிச்சான், நீ ஏன் பங்களாக்குள்ளேயே இருக்க, வெளியே எங்க கூட வந்துரு, ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த பங்களாவில் இருக்க நாய் ஒரு ஆன்சர் கொடுத்துச்சான். ஸோ அது என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இன்சிடென்ட் வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அந்த பங்களால் நடந்தது. ஸோ அந்த பங்களாவோட முதலாளியோட பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த பங்களாவோட முதலாளிக்கு வந்து அந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து சண்டை நடக்குது. அப்போ என்ன சொல்றாரு அப்பா அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க நாய்க்கு கூட உனக்கு கல்யாணம் பண்ணி தருவேன், ஆனால் வந்து அந்த பையனுக்கு வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட அந்த நாய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ரோட்ல இருக்க நாய்க்கிட்ட வந்து சொல்லிச்சான், என் முதலாளி வந்து அவர் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு, ஸோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ ஆசைக்கும் பேராசைக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். அந்த பொண்ணு வச்சது வந்து ஆசை, அந்த நாய் சொன்னது, அந்த பங்களால இருக்க நாய் வச்சது வந்து பேராசை. ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஆசைக்கும் பேராசைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.